இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். Thank you.
அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கைவுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கால்வுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் திரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அபியாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, பொதுக்காலத்தின் 26வது ஞாயிற்றுக்கிழமை இன்று கொண்டாடுகிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே இயேசுவினுடைய உளவியல் முதிர்ச்சியினையும் பரந்த மனப்பான்மையும் கண்டு நாம் வியப்படைகிறோம். இயேசுவை சாராத அவரது சீடர் என்று ஏற்பிசைவு செய்யப்படாத ஒரு மனிதர் இயேசுவின் பெயரால் பேய்கள் ஓட்டினார் என்பதே மிகவும் வியப்பான ஒரு செய்திதான். இயேசுவின் பெயருக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறது என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று வேறென்ன தேவை நமக்கு? அவர்களை தடுக்க பார்த்தோம் என்று சீடர்கள் சொன்ன பொழுது இயேசுவின் பதில் அவர்களை மட்டுமல்ல நம்மையும் வியக்க வைக்கிறது. தடுக்க வேண்டாம், என் பெயரால் வல்ல செயல் புரிகின்றவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் என்று தன்னம்பிக்கையோடு இயேசு கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, நமது சமூகத்திலும் கூட நமக்கு பிடித்தவர் கெட்டது செய்தாலும் அதை நாம் பொறுத்து கொள்கிறோம். ஆனால் நமக்கு பிடிக்காதவர் நல்லது செய்தாலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இது சமயத்திலும் உண்டு, சமூகத்திலும் உண்டு, அன்பியத்திலும் உண்டு, சபையிலும் உண்டு, சங்கத்திலும் உண்டு, குடும்பத்திலும் உண்டு, குழுமத்திலும் உண்டு. அடிப்படை காரணம் குறுகிய மனமும் பொறாமையும் தன்னம்பிக்கையின்மையும். இவைகளை அடித்து நொறுக்கிவிட்டு நன்மையை மட்டும் ஏற்பிசைவு செய்யும் பரந்த மனதையும் தன்னம்பிக்கையினையும் இயேசு இந்த இறைவாக்கு பகுதி வழியாக வெளிப்படுத்துகிறார். நமது திறமைகளை குடைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயங்குகிற நமக்கு இயேசு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். பிறரும் நம்மை போல நல்ல பணிகள் ஆற்றட்டுமே, நல்ல பெயர் வாங்கட்டுமே என்று நினைப்பவரெல்லாம் இயேசுவின் நல்ல சகோதர சகோதரிகள், சீடர்கள். நாமும் அவ்வாறே செய்வதற்கு முயற்சி எடுப்போமா? நன்மைகளின் மக்களாக மட்டும் வளர்வோம். எங்கெல்லாம் நன்மைகள் நடக்கிறதோ அங்கே ஜாதியையும் மதத்தையும் இனத்தையும் வர்க்கத்தையும் பார்க்காதே. அவைகள் அத்தனையும் தாண்டி, குறுகிய போக்குகளை தாண்டி, பொறாமை தரங்களை விடுத்து நாம் அனைவரும் யார் நல்லது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் பாராட்டவும் அதை தடுக்காமல் ஊக்கப்படுத்தவும் தேவையான நல்ல மனதையும் தெம்பையும் தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமே. அன்போடும் கரிசனையோடும் எமது மத்தியில் உடனிருக்கின்ற அன்பு இயேசு தெய்வமே, எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை ஒருபோதும் திக்கற்றவளாக விடமாட்டேன் என்று சொல்லி சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்ற மக்களை எல்லோரும் இடத்தில் வாருங்கள். என்னுடைய அன்பின் மிகுதியினாலே உங்களுக்கு நிலையான இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன அன்பு இறைவா, இதோ எங்களை அன்பு செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களது பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு எந்தவித நிபந்தனைகள் இல்லாமலே எங்களை அன்பு செய்கிற உம்முடைய அன்பான இதயத்திற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகின்றோம்,
அன்பே உருவான ஆண்டவரே, அன்பை இழந்து பாசத்தை இழந்து வாழுகின்ற அனைத்து மக்களை உன்னுடைய பாதத்திலே தருகிறோம். பெற்றோரினால், கணவனால், மனைவியால், பிள்ளைகளால் அன்பு செய்யப்படாத அனைவரை உம்முடைய பாதத்திலே கொண்டிருக்கிறோம். நீரே எங்கள் தாயாக தந்தையாக இருந்து எங்களை அரவணைக்கின்ற சூழலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உம்முடைய அன்பினால் தருகின்ற சக்திக்காக, உம்முடைய அன்பினால் தருகின்ற ஆற்றலுக்காக, அன்பினால் தருகின்ற உத்வேகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனே, மகளே, கவலைப்படாதே, நான் இன்று உன்னோடு இருக்கிறேன் சொல்லு அன்பு இறைவா. இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் முழு இதயத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு வல்லமையோடும் எல்லோரையும் அன்பு செய்வதற்கும், குறிப்பாக நீர் குறித்து காட்டுகிற லட்சிய மக்களான இல்லாத இயலாத எளிய ஏழை மக்களை அன்பு செய்வதற்கு நாங்கள் தயார் என்று சொல்கிற எங்களை அன்பு செய்யும். நாங்களும் உம்மை அன்பு செய்வது போல எங்களோடு வாழுகின்ற அயலாரையும் அன்பு செய்து வாழக்கூடிய சக்தி எங்களுக்கு தாரும். எந்த நிலையிலும் எந்த தடைகளையும் தாண்டி நாங்கள் பிறரை அன்பு செய்கின்ற துணிவையும் தெளிவையும் அர்ப்பணத்தையும் எங்களுக்கு தாரும் இறைவா. உலக மக்கள் யாவரையும் அரவணைக்கின்ற இயேசு தெய்வமே, குறிப்பாக இந்த நாளிலே எமது குடும்பங்களிலிருந்து, சமூகத்திலிருந்து, ஊரிலிருந்து, வெளியூர், வெளிநாடுகள், வெளி இடங்களில் பணியாற்றுகின்ற எம் சொந்த பந்தங்களுக்காகவும் வேண்டுகிறோம். குடும்பங்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்வு ஆதாரமாய் தங்கள் மனைவி, பிள்ளைகள், கணவன், பெற்றோர்கள், உறவினர்களை, நண்பர்களை பிரிந்து இன்னொரு இடத்திலே, நாட்டிலே பணிபுரிகின்ற எம் அவருக்காய் மன்றாடுகிறோம். எம் மீது கொண்டுள்ள அன்பினால் எம்மை விட்டு பிரிந்து பிற இடங்களிலே பணி செய்கின்ற அனைத்து மக்களையும் உடைய சின்ன பிள்ளைகளாக அன்பு செய்தரணும். எந்த நோய்களும் இவர்களை அண்டாமல் பார்த்து கொள்ளும். இப்பொழுது பரவி வருகின்ற இந்த கொரோனா என்ற ஒரு அரக்கன், புதிதாக எங்கள் மத்தியிலே நுழைந்திருக்கக்கூடிய காட்டு பறவை காய்ச்சல் என்ற புதிய நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நாங்கள் அனைவருமே வெளியூரிலும், வெளிநாடுகளிலும், உள்ளூரிலும் வாழ்கின்ற எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை தாரும். வாழ்வதற்கான வழிகளை காட்டியருளும். உடலால் இடம் நிலை பெயர்ந்தாலும் உள்ளத்தால், உணர்வால், உறவால் என்றுமே அன்பிலே ஒன்றுபட்டிருக்க செய்தருளும். நிறைந்த அருளோடு எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் பிறரை அன்பு செய்து வாழ எங்களுக்கு வரமருவீராக. ஆமேன். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். செல்வேனையா, செல்வேனையா.
சொல்ல
மகிழ்வது, உயர்ந்த நன்றி சிறந்த நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ, துணிந்து எழுதல் தூய்மை வாழ்வு. காலம் போற்றி கடமை உணர்வினில் கருத்தாய் உழைத்தல் நன்றி வாழ்வு. உண்மை உணர்ந்து நன்மை காத்திட துணிந்து எழுத தூய்மை வாழ்வு. வாழ்வு தரும் வானம் பூமி பாதுகாப்பது. நன்றி வாழ்வா நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ, எதுவோ நன்றி என்று கேட்டா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.